ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெயம் டிவியின் மூலமாக கத்தரின் ஆதாரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ரெண்டாவது வாரத்தை நாம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வாரத்தில் நம்முடைய அதிகாரம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். போன வாரத்தில் பார்த்தோம், தேவனும் மனிதனும் இருளின் அதிகாரத்தை அழிப்பதற்கு இணைந்து எப்படி செயல்பட்டார்கள் என்று நம்ம முதலாவதாக பார்த்தோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கனாக்கா, இருளின் ராஜ்யத்தை அகற்ற தேவன் பலரை தெரிந்து கொண்டார். அதில் விசேஷமாக பார்த்தீங்கனாக்கா, மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். மரியாள் எப்படி ஒரு கிராமத்து பெண், அவங்க தேவனுடைய வார்த்தையை எப்படி அவர்கள் உள்வாங்கி அந்த தேவனுடைய காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆச்சரிய விதமான காரியங்களை அவங்க அற்புதமாக அதை விசுவாசித்தார்கள். விசுவாசித்து அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டதன் மூலமாக தேவனுடைய காரியங்களை நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் நடப்பித்ததை குறித்து நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். அதன் மூலமாக அவருடைய விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ரெண்டாவது வாரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா, முதல் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம படிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளாகும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, இங்கே நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதை ரொம்ப தெள்ள தெளிவாக பார்க்குறோம். அப்போ பிசாசின் கிரியையிலிருந்து உண்மையாக கட்ட அழுப்பதற்கு, அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை எடுப்பதற்கு, அவனுடைய இந்த அழிக்கிற கிரியையிலிருந்து முற்றிலுமாய் அவனை அங்கிருந்து அழித்து போடுவதற்கு தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாம்ச ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் அவர் பிரவேசித்ததை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த இயேசு பார்த்திங்கனாக்கா, ஏதோ ஒரு இந்த மாம்சரீகமாக பிறந்த யோசேப்பினுடைய குமாரன் அல்ல என்பதை வேதவசனம் மிக தெள்ள தெளிவாய் திட்டவட்டமாய் அது எல்லா இடத்திலையும் அது போதிக்கிறது. ஏனென்றால் தேவன் உண்மையாகவே தேவனுடைய அவர் குமாரன் என்பதை வெளிப்படுத்துவதில் தான் மிகவும் பெரிய ஒரு காரியத்தை தேவன் எல்லா இடத்திலையும் காண்பித்து கொண்டிருந்தார். அதை நம்ம பார்த்தோம்னாக்கா, லூக்கா சுவிசேஷத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே 21வது வசனத்திலேருந்து சொல்கிறாரு, ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உமிழ் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போது இயேசு ஏறக்குறைய 30 வயதானவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எனப்பட்டார். இந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். பாருங்க, இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே அவருடைய அந்த வம்ச வரலாற்றின் அடிப்படையில் அவர் யோசேப்பின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதை தாண்டி முதலாவதாக அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவர் அந்த ஆற்றிலிருந்து, யோர்தான் ஆற்றிலிருந்து அவர் எழும்பும்போது, நதியிலேருந்து எழும்பும்போது பார்த்தீங்கனாக்கா, எது வெளிப்படுதுன்னா, தேவனுடைய குமாரன் என்ற அந்த காரியம்தாங்க மிக அழகாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா தேவன் வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தத்தை உண்டாக்குறார், இவரில் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பாருங்கள், அதனால தான் அந்த 30 வயது வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா, எந்த விதமான அற்புதங்களையோ எந்த விதமான பெரிய காரியங்களையோ இயேசு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ததா வேதத்தில் நமக்கு எங்கேயுமே எந்த குறிப்புகளும் இல்லை. எந்த அற்புதத்தையும் செய்யல அது வரைக்கும். எந்த அற்புதத்தையும் அவர் ஏன் செய்யாமல் இது வரைக்கும் அவர் காத்து கொண்டிருந்தார் அப்படின்னாக்கா, அது வரைக்கும் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது என்னன்னாக்கா, இவர் வந்து யோசேப்பின் குமாரன். ஆனால் என்றைக்கு வானத்திலிருந்து அந்த தேவகுமாரன் என்ற அந்த சத்தம் வந்ததோ, அந்த வார்த்தை வந்த பின்பாக தான் தேவனாகிய இயேசு அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் பிரவேசித்து முதல் அந்த நேரத்திலிருந்து அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிகாரம் என்று வேதம் நமக்கு இதை குறித்து போதிக்கிறது.
அப்ப இயேசு எப்படி ஒரு மனுவர்க்கமாக மனுஷனாக இருந்து இந்த பூமியிலே எப்படி அவர் அதிகாரங்களை எடுத்து அவர் பயன்படுத்தினார் என்பதை குறித்து இங்க சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இது அவர் செய்து கொண்டே இருக்கிறார். பல அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்துல 38 வசனம் அங்க சொல்லுது. நசேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு ஒரு காரியம் ரொம்ப அழகா சொல்லப்படுது. என்றைக்கு அவர் வானத்திலிருந்து அந்த சத்தம் உண்டாகி புறாவானது அவர் மேலே தோல் மேலே வந்து அமர்ந்த போது அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ அது முதல் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களையும் செய்ய ஆரம்பித்தார். இயேசு அதுவரைக்கும் பாருங்கள் எந்த காரியத்தை செய்யாமல் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைக்கு பின்பாக அவர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நன்மை செய்கிறார் எல்லாருக்கும், எல்லாருக்கும் நன்மை செய்கிறார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது தேவன் பெற்ற அதே அபிஷேகத்தை தான் இன்றைக்கு இந்த பூமியில் உங்களுக்கு எனக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ரொம்ப முக்கியம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், முக்கியம் அந்நிய பாஷை வரங்கள், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஏன் நமக்கு அவசியம் என்றால் தேவனுடைய வல்லமையான காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்காக கொடுத்த மிகப்பெரிய ஈவுகளாக, மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ மனிதனுக்குரிய முறையான அதிகாரமுடையவராக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிரவேசித்ததை பார்க்கிறோம். அவர் வந்து தேவனாக இருக்கிறாருங்க, அதனால் அவர் வந்து இந்த அற்புதம்லாம் செய்ய முடியும் அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் அதை குறித்து பெரிய வாதங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் இயேசு பாருங்கள், அவர் ஏதோ தேவ குமாரன் என்ற அந்தஸ்தின் மூலமாக அவர் செய்யவில்லை, அவர் முழுமையான மனிதனாக இந்த உலகத்தில் அவர் பிறந்து 30 பார்த்தீங்கனாக்கா அவர் தேவனுடைய வல்லமையினாலும் அவருடைய வார்த்தையின் மூலமாய் வளர்ந்து 30 பின்பாக தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். முழுவதுமாக தேவனுடைய உதவியோடு மனுஷகுமாரனாக இந்த காரியங்களை செய்திருக்கிறார். மனிதனுக்குரிய முறைமையோடு இந்த காரியத்தை செய்தவராயிருக்கிறார். அதற்கு ரொம்ப முக்கியமானது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர் மேலே இருந்தது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை குறித்து நாம் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை வரங்கள் நாம் இல்லாதவங்க அந்நிய பாஷை வரங்களை நாம் பேசி கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னாக்கா இதுதான் தேவனுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உடன்படிக்கையை தேவன் மிக பூரணமாக அதை நிறைவேற்றுவதற்காக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை எப்படியெல்லாம் அவர் நிறைவேற்றியிருக்கிறார் பாருங்கள். ஆதாமை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆதாமை பார்த்திங்கன்னா ஆண்டவர் உண்டாக்கினார் ஆதாமை. அவன் அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணில் ஆதாமை உருவாக்கி அவனுக்குள்ளாக அந்த ஜீவ சுவாசத்தை அவன் மேலே ஊதினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அங்கே என்ன சொல்லுதுனாக்கா அவர் பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. 1 Corinthians 15:45 47 நீங்கள் பார்த்தீங்கனாக்கா அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துவமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன் மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பாருங்கள் எப்படி தேவன் ஆபிரகாமை மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினாரோ அந்த மனுஷனைப் போல ரெண்டாவது ஆதாம் என்று அழைக்கப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் வானத்திலிருந்து அவரை உண்டாக்கினார் என்று இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாகவே
மனுஷனை இயேசு கிறிஸ்து இந்த பிசாசினுடைய பிடியிலிருந்து மனிதர்களை விடுவிப்பது மாத்திரமே அவருடைய மிகப்பெரிய வேலையாக இருந்தது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக அவனை முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு அவன் ஒன்றுமே இல்லை. அவன் வந்து வெறும் அவன் வந்து என்ன சொல்கிறதுனாக்கா அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுடைய தலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நசுக்கி இருக்கிறார். ஒன்றுமே இல்லை. அவன் வெறும் பழைய பொய்களை பழைய அதே ஏவாளிடத்தில் பேசின அதே பொய்களை தான் இன்றைக்கும் நம்ம மத்தியிலையும் நம்ம மக்கள் மத்தியிலையும் அவன் அதே பொய்களையே தான் பேசிக்கொண்டு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், நாம் ரொம்ப இந்த காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாகவே யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் யோவான் ஸ்நானன் கூட வந்து கேட்குறார், அவருடைய சீஷர்கிட்ட கேட்டு அனுப்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்பவத்தை பார்க்கலாம். லூக்கா 7 பாருங்கள், 7:19 பாருங்கள். நீங்கள் இயேசுவிடத்துக்கு போய் வருகிறவர் நீதானா அல்லது வேறு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவருடைய சீஷர்களை அனுப்புகிறார், போய் கேட்க சொல்லி போய் பாருங்கள் யார் அது, அவர் தானா இல்லை வேறு யாராவது வர வேண்டுமா அப்படின்ட்டு. அப்போது தெளிவான பதிலை இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். இயேசு என்ன சொல்கிறாரு 22 அதே லூக்கா 7:22, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவிங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. பாருங்கள், ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவருடைய பதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. யார் இயேசு, இயேசுனா யார், இயேசு எங்கேருந்து வந்திருக்கிறாரு, எதற்காக வந்திருக்கிறாரு, பிசாசின் காரியங்களில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படியாக, குருடருக்கு பார்வை அளிக்கும்படியாக, சப்பானிகளை நடக்க வைக்கிறவர்களாக, குஷ்டரோகிகளை சுத்தம் செய்வர்களாக, இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்கிறவர்களாக நான் வந்திருக்கிறேன் என்பதை இங்கே இயேசு மிக தெளிவான பதிலை அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருக்குது. உண்மையாகவே இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு எவ்வளவு காரியங்களை இங்கே நமக்காக செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நம்முடைய அதிகாரம், பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பெரிய அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற பல சவால்கள் மத்தியில், நம்முடைய வேலையின் மத்தியில், வியாபாரங்கள் மத்தியில், நம்முடைய குடும்பத்தின் மத்தியில், நம்முடைய குடும்ப சூழ்நிலையின் மத்தியில், இப்பேற்பட்ட அதிகாரங்கள் மத்தியில், எல்லாவற்றின் மேலே அதிகாரம் எடுக்கும்படியாக தேவன் நமக்கு சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். இதுதான் நம்முடைய அதிகாரம். இந்த நம்முடைய அதிகாரம் என்பதை நாம் உண்மையாகவே எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஒரு பெரிய வானம் போல் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறதை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். நம்ம இன்னும் வர வாரங்களில் அதிகமாக நாம் இந்த நம்முடைய அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின நம்முடைய அதிகாரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மக்களுடைய செவிகளையும் நீ திறந்தருள்வீராக, மனக்கண்களை திறந்தருள்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அதிகாரங்களை புரிந்து கொள்ள அவர்களுக்கு நல்ல காரியங்களை போதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தேவனே. ஆமென்.